கைஸ் இப்போ நாங்கள் சாரி ஹெல்மெட் மேலே பிடிச்சிட்ருக்கேன். அதான் ஆ வேளாச்சேரியில் ஒரு கார்னிவல் போயிட்டுருக்குது, அதுக்கு வந்திருக்கோம். என்ன கார்னிவல்னு எனக்கும் ஐடியா இல்லை, உனக்கு எதாவது ஐடியா இருக்குது? எனக்கும் தெரியல, புதுசாக இருந்துச்சு, நிறைய கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆ என்ன கார்னிவல்னு தெரில, எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, பின்னாடி பார்த்தாலே தெரியும். அந்த என்ன சில்ஸ், அது சென்னை சில்ஸ் கிட்ட தான் கார்னிவல் போயிட்டு இருக்குது. உள்ள போய் பார்த்துட்டு சொல்றோம், அது என்ன கார்னிவல் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு சொல்றோம். ஓகேவா? ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்க்கிங் எங்கன்னு தெரியாதவங்களுக்கு ஏதோ இது வேளாச்சேரி அந்த பிரிட்ஜா, அந்த பிரிட்ஜோட மொதல் லெஃப்டில் உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கும். இதோ இங்கே தான் கார்னிவல் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அந்த ஒரு அப்படியே போனோம். ஸோ மொதல் லெஃப்டில் இங்கே உங்களுக்கு பைக் பார்க்கிங் கிடச்சிரும். ஓகேவா? ஹாய் காய்ஸ், இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு சைடில் வந்துட்டு உங்களுக்கு பசங்க விளையாடுற இடம் பார்க்க முடியும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வித்தியாசமான கிச்சனெல்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பார்க்குற சின்ன சின்ன பாதையில் போய் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை பசங்களுக்கு விளையாடணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் அவங்களுக்கு விளையாடுற மாதிரி இடமும் உங்களுக்கு பார்க்க முடியும். அப்படி அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன பசங்கள்லாம் ஓட்டுற மாதிரி குட்டி குட்டி வண்டி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது ஓட்டும்போது டைம் பாஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம அங்கே நின்று பார்க்கும்போதும் இதெல்லாம் பார்க்கும்போதும் நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும். சும்மா ஒவ்வொரு பசங்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க ஓட்டுற விதம், அவங்க அதுலேயும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக போயிட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளே வரும்போது தான் இந்த என்ட்ரன்ஸ் வருது. இதை முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, ஆனால் அவர் என்ன விற்கிறாருன்னு மட்டும் லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு தெரில. இன்னொன்று அவருக்கும் தெரில போல், போர்டும் காணும் ஒன்றும் காணும். அதை தாண்டி அங்கங்கே உங்களுக்கு என்னென்ன சாப்பிட வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இது இன்னொரு வியர்டான விஷயம். ஒரு கார்னிவலில் கராத்தே கிளாஸ் எதுக்கு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரில, ஆனால் இதுவும் அந்த சைடில் ஓரமாக நடந்துட்டு தான் இருந்தது. அவர் தான் மாஸ்டர், ஒரு டைப்பாக பார்த்துட்டு போனார்ல, அவர் தான் மாஸ்டர். தெரில, இது அதோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு போல். நாங்கள் இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு வேறு வேலையை பார்க்கலாம், ஒழுங்காக வேறு ஏதாவது வந்ததுக்கு எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சைடில் பார்க்கும்போது தான் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ இவனும் அதான் பார்த்துட்ருக்கான். இது வந்து பாப்கார்ன், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நார்மல் பாப்கார்ன் இல்லை, நம்ம வந்து இந்த ஃபீனிக்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய மாலெல்லாம் போய் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி பாப்கார்ன். ஃபுல்லாக அந்த மசாலா, என்ன மசாலோ வேணுமோ அந்த மசாலா அவங்களே ஃபுல்லாக போட்டு தந்துடுவாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. இது வந்து இது ஏதோ வேஃபர்ஸா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. இது வந்து அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த டிஷ்ஷு. நான் ரொம்ப ரேராக சாப்பிட்றதுனால எனக்கு தெரில, ஆனால் ரெஃபி அப்படி இல்லை, அவனுக்கு இந்த டிஷ்ஷு நல்லாவே தெரியனால அவன் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்கான் இந்த டிஷ்ஷுக்கு. செம்ம டிஷ்ஷுங்க, ஆனால் ரொம்பலாம் சாப்பிட முடியாது, உங்களுக்கு தகட்டும். ஆனால் ஒன்ஸ் இன் எ வைல் உங்களுக்கு செம்மையாக சாப்பிடலாம். கைஸ் நான் ஆக்சுவலாக வேஃபர் சாப்பிட்டதில் மொதல் வாட்டி ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஒருத்தங்க சாப்பிட்டுட்டே இருக்காப்புல, அதான் சரி எல்லா வீடியோலையும் ரெஃபியே சாப்பிட்றது காட்டுறேனே சொல்லி இந்த வீடியோவில் நான் சாப்பிட்றது காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டினேன். வேஃபர் சாப்பிட்றது காட்ட முடியாது, வாய் ஃபுல்லாக அந்த சாக்லேட் மட்டும்தான் தெரியும். ஸோ டீசெண்டாக பாப்கார்ன் சாப்பிட்றதே காட்டிடலாம் சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தேன். பாப்கார்ன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே பண்ணித்தரோம், நான் சொன்ன மாதிரி சீசனிங்கெல்லாம் போட்டு பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம அது தியேட்டரில் தான் பார்க்க முடியும், ஆனால் தியேட்டரில் மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எப்போது சாப்பிட தோணுச்சுன்னா தியேட்டர் போய் அந்த 500 ரூபா கொடுக்கணும்னு இல்லை, இங்கே வந்து ஒரு 60 ரூபா கொடுத்தாலே உங்களுக்கு அதே மாதிரி டேஸ்டான பாப்கார்ன் இங்கேயும் கிடைக்கும். இப்போ நான் காட்டுற இந்த கலர்ஃபுல்லான கடையை ஒருக்க பார்த்து வச்சுக்கோங்க, இதோட கதை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு கேமிங் செக்ஷன், விஆர் கேமிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பொடி பசங்கள்லேருந்து நம்ம ஏஜ் ஆளுங்க வரைக்கும் யார் வேணால் விளையாட முடியும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே நான் இந்த வீடியோட எண்டு செக்ஷனில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த கேம்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், பார்க்கும்போது நம்மளுக்கே இறங்கி விளையாடணும்னு தோணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அன்றைக்கி ரொம்ப லோ பட்ஜெட் டூரில் இருந்தனால நாங்கள் அதுக்கெல்லாம் போகலை, அப்படியே ஸ்லோ மோஷனில் பின்னாடி வந்துட்டோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விளையாடுங்க. ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய ப்ரைஸ் எல்லாம் இல்லை, ஓகே ஓகே ப்ரைஸ் தான். ஸோ காய்ஸ், இதில் நான் மட்டும் இல்லை, ரெஃப்யூம் பேசியிருப்பான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எப்பவும் போல் எங்கள் மைக் அங்கேயும் எங்களை கைவிட்டாப்புல. ஸோ எனக்கு தனியாகவே இதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஃபுல்லாகவே அந்த கார்னிவல் பற்றி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்போம். மொதல் கார்னிவல் சொல்லாமல் அது என்ன கார்னிவல்னு சொல்லிடுறேன். கோரா கார்னிவல்னு சொல்லுவாங்க அதை. அது வந்து டோட்டலாகவே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி, பெரிய ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். அது உங்களுக்கு என்ன விதமான சாப்பாடு வேணும்னாலும் அங்கே கிடைக்கும்.
இப்போ போகும்போது ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் நிறைய ஆக்சுவலி வெரைட்டியான ஷாப்ஸ் எல்லாம் இனிமேல் வரப்போகுது, அதுக்கான வர்க்கும் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேளாச்சேரியில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நல்ல டைம் பாஸ் ஆன இடம், உங்களுக்கு எல்லாமே சாப்பிட கிடைக்கும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும், கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாகவே இது ஒரு பக்கா பேக்கேஜ். மற்றபடி இங்கே என்னெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நான் அடுத்து சொல்கிறேன். முதல்ல ஒரு கலர்ஃபுல்லான கடையை பார்த்து வைங்கன்னு சொன்னேன்ல, அந்த கடையில் மட்டும்தான் நீங்கள் என்ன வாங்கினாலும் டபுளில் விற்பான். ஒரு லெமன் ஜூஸ் நான் சொன்னேன், அந்த லெமன் ஜூஸ்க்கு 150 or 200 சம்திங் சொன்னேன், அந்த வெறும் ஒரு லெமன் ஜூஸ்க்கு. ஸோ அந்த கடையை தவிர மிச்ச எந்த ஷாப்புக்கு நீங்கள் போனாலும் பக்காவான ப்ரைஸில் உங்களுக்கு சாப்பாடு கிடச்சிரும், டேஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீமு, வேஃபர்ஸு, சாக்லேட் கேக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடக்குது. அதே மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தோசை, இட்லி, அதே மாதிரி கேரளா பீப்புள்ஸ்க்கு வந்து புட்டு, இடியாப்பம், கேரளாவில் பண்ணுற ஆப்பம் அதெல்லாம் உண்டுல அது கிடைக்கும். அதே மாதிரி நான்வெஜ் ஆன லவ்வர்ஸ்க்கு வந்துட்டு புரோட்டா, சிக்கன், இல்லைனா சிக்கன் கிரேவி வித் சம் அதர் டிஷ்ஷஸ், சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும். இதை தாண்டி நான்வெஜ்ஜிலே கிறிஸ்பியான விஷயங்கள் விரும்புகிற ஆளுங்க இருப்பாங்க, சாண்ட்விஜ்ஜு, இந்த ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும், பீஸா, சாண்ட்விச், ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே கிடைக்கும். பின்ன இந்த பாப்கார்ன் அது தனி கேட்டகரி, அது விரும்புகிறவங்களுக்கு அது சாப்பிட முடியும். ஸோ எல்லா விதமான ஃபுட்ஸும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு ஹோட்டல் போனால் அந்த ஹோட்டலில் இருக்கிற மெனு மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போகிறனால உட்கார்றதுக்கு காமனான ஒரு இடமும் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ வெரைட்டியான ஷாப்ஸ்க்கு போய் உங்களுக்கு வாங்கிட்டு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட முடியும் நிம்மதியாக. ஸோ அது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் போங்க, ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண செமையான இடம். நாங்கள் ஃபுல் மார்க் இதுக்கு கொடுப்போம், ஃபுல் இல்லை ஒரு 95 கொடுப்போம், 5 மார்க் எதுக்குன்னா இன்னும் நிறைய ஷாப்ஸ் வர இருக்குது, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் இன்னும் பண்ணலாம் அவங்க. ஸோ இது நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுது, இனிமேல் அங்கே தான் இருக்க போகுது, நிறைய ஷாப்ஸ் இன்னும் வரப்போகுது. நாங்கள் இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போகலான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு போனது வயசு சொல்லும்போது குட். என்ன அந்த கராத்தே கிளாஸ் மட்டும் ஏன் இன்னும் அங்கே நடக்குதுன்னு மட்டும்தான் தெரில. அந்த கராத்தே கிளாஸ் நடக்கிற இடத்துலையும் 2-3 ஸ்டால் வச்சாங்கன்னா அதுவும் சூப்பராக இருந்திருக்கும். எனிவேஸ், ஸோ இதுதான் இன்னையோட வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் உங்களை. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம்.